புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கானது. கன்சுமேஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். தருண், இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமா? ரொம்ப நல்ல டேஸ்ட் தான். மச்சான், எனக்கும்டா. தூ போ. வனிதா, என்னடா பர்த்டே பார்ட்டி? ஃபுல்லா இருப்பியா? ம், ஃபுல்லா இருப்பேனே. 7 மணி வரையா? 7 மணி ஆகுமா? ம், ஏ என்னாச்சு? இல்ல, வீட்டுல சீக்கிரமா வரேன்னு சொல்லிருந்தேன். ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஆ, சரி. என்னடா பிளானு? தெரில. என்னாச்சு? எடுக்கல. மெசேஜ் பண்ணு. எனக்கும் ஆமா, உனக்கு வரல? உன்ன
ஓகே ஓகே கூல் கூல் கூல். வண்டியை நம்பர் ரூட்டுக்கு மாத்து. இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் அவ ஒரு சின்ன வேலை இருக்கு வனிதா, முடிச்சுட்டு பார்ட்டிக்கு போலாம். ஓ சரி, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், ஆட்டோ பிடிச்சி மூணு வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்களாம் வேலை முடிச்சுட்டு வந்துருங்க சரியா? கார்த்திக் கார் நிறுத்த. கார்த்திக் கார் நிறுத்த மாட்டான். என்ன சொல்ற தரும்? வனிதா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கார்ல ஏறும்போது ஸ்வேதா உன கூப்பிட்டா? எதுக்கு? உன்னை காப்பாத்த. ஏன்னா அவ்வளவு எங்களால பாரு பாரு ஹாஃப் அன் அவர் மட்டும்தான். அட்ஜஸ்ட் பண்ணால் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு பொருளை நாங்கள் தொட்டோன்னா மறுபடியும் அந்த பொருளை தொடமாட்டோம். இப்போ நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணணும், வெளியே சொல்லணும்னு நினச்ச சேஃப்டிக்கு ஒரு வீடியோ எடுப்போம். நீ சொன்ன அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி இந்த உலகமே உடம்ப பார்க்கும். என்னடா ஸ்டார்ட் ஆகலடா? கார் எடுக்க மாட்டேன், என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்க மாட்டியா? என்ன கோபப்படுற? இரு பார்க்கற, போ சீக்கிரமே பார். யாரோ வரது மாதிரி கிளம்பணும். மா அங்கே தாம்மா வரேன். எப்போ பாரு, பொண்ணு பார்க்கவா பொண்ணு பார்க்கவான்னு கட்டு பெத்திட்டு வெய்மா போனேன். டேய் ஏன்டா அம்மா திட்டிகிட்டே இருக்கிற? பின்ன எப்போ பார்த்தாலும் பொண்ணு பார்க்கவானா கட்டுப்பாவாது? ஏன் காலகாலத்தில் கல்யாணம் ஆக வேணாமா? டேய் நீ வேறடா, போன வாரம் ஒரு பொண்ணு பார்க்க போனல? ஆமாம், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா. பாடுறா? சொல்லவே இல்லை. சொல்கிறத முடிச்சா கேளு. ம், சொல்லு. அந்த பொண்ணு என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாடா. நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி, நானும் அந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ளே போகணுமா? போய் அந்த பொண்ணு கதவை சாப்பி தாப்பா போட்டு வைக்கப்பட்டே நான் பார்த்தாலாம் பாடுறா, எனக்கும் வைக்க வந்துச்சுடா. அப்புறம் அப்புறம் என்ன? நான் வைக்கப்பட அவள் வைக்கப்பட அவள் வைக்கப்பட நானும் வைக்கப்பட. வைக்கப்பட்டதெல்லாம் போதும், அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் வைக்கப்பட்டு தலை கீழே முடிஞ்சனா என்ன பார்த்து அண்ணான்னு சொல்கிறாடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறாளாம். அண்ணா என்னை பிடிக்கலன்னு வெளியே போய் சொல்ல சொன்னான். நான் அண்ணா சொல்லிட்டு வந்தேன்டா. கொஞ்சம் வண்டி விட்டு கீழே இறங்க. ஏன் இறங்கு சொல்கிறேன்.
ரிசல்ட்டாலா? ஐயோ சிரிக்கிறானே இப்போ பார். சரிடா சரி, இந்த ஊரே நப்பா சிரிக்குது. என் ஃப்ரெண்டு நீ நீ சிரிக்கூடாதா? நல்லா சிரிடா. என் கூட இருந்தவங்க யாருமே என்ன புரிஞ்சிக்கல. நான் எங்கேயாவது போறேன் போறேன். ஏய் நில்றா. ஏய் நிக்க முடியாது போற. நிக்க முடியாது போடாவா? அவன இற வர ரொம்ப வீக பண்ணிக்காத வா போலாம். என்னடா நான் முதல்ல பண்ணிக்கிட்டுமா? ஒன்னும் புடுங்க தவிர பின்னாடி வேற வராங்களாம் பாரு. பின்னாடி யாரோ வராங்கடா. எங்க? அங்க பாரு. ஏண்டா உனக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குதே. லவ் பண்ணலாமே. எனக்கும் அந்த ஐடியா இருக்கு. என்னடா ஆச்சு? லவ் பண்ண ஐடியா இருக்குன்னு சொன்னா பாத்தியா பாத்தியா திரும்பி கலாய்க்கிற. சரா கோச்சுக்காத, என்னாச்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கீழே டேய் போச்சுரா, உங்க பாரா ரெண்டு பேரு. என்னடா பண்றது? பதறாதே, இரு பாத்துக்கோ, கவனிச்சுக்கோ. நம்ம முன்னாடி போய் என்ன நடக்குன்னு பாத்துட்டு. நான் இப்ப பாட்டு போடுறேன், நீ வேலை செய்யும் போது கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும். கேப் வச்சிருக்கியா? போடு, எப்போ உள்ள போறோம் நான் சொல்றேன். அந்த வண்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணவா? எதுக்கு? அதுல ஏதோ பொண்ணை கடத்துறாங்க போல இருக்கு, போய் காப்பாத்தலாம். காப்பாத்தவா? சண்டை போட்டு காப்பாத்த நம்ம ஒன்னும் சூப்பர் ஹீரோஸ் இல்ல.
அப்படியே காப்பாற்ற போனாலும் அவன் கையில் ஒரு பெரிய கத்தி வச்சு பயத்தை சொருவிட்டானா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அதனால விட்டு போக சொல்றியா? விட்டு தான் போகணும். இப்ப அமைதியா வரியா? கிளம்பு. ஆ வர. ஆமா சார். இல்ல இப்போ நம்ம வேண்டான்னு சொன்னோம்னா அப்புறம் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடும். ஆ எனக்கு தெரிஞ்ச அது ஏதோ தப்பான ரிப்போர்ட் தான் நினைக்கிறேன். நீங்க அத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. ஆமா அதே தான் நான் சொல்றேன். ஃபங்க்ஷன் இப்போதான் முடிஞ்சதா? எனக்கு உள்ள வா. ஆமா அப்போ நான் உங்களுக்கு கதவு பூட்டிடு பாப்பா. அப்புறம் பாப்பா பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? உன்னை தான் பாப்பா கேட்குறேன். ஏம்மா அழுகுற? என்னாச்சு? முதல்ல வந்து உட்கார்மா. வா. என்ன ஆச்சுமா? ஏன் அழுகுற? உன்னதாம்மா கேக்குறேன். இருந்து கிளம்பி பாட்டைக்கு ஸ்வேதாவை பிக்கப் பண்ண அவன் வீட்டுக்கு போனேன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டான். அங்க கிளாஸ்மேட் பசங்க மூணு பேர் இருந்தானுங்க. அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னதால நானும் கால ஏறிக்கிறேன்னா அதுக்கப்புறம் அல்லாதம்மா அண்ணா இருக்கேன் பார்த்துக்கிறேன். Ha ha ha!
ஐயா, தப்பு பண்ணிட்டேனே பாப்பா, தப்பு பண்ணிட்டேனே, துணைநலமாக இருந்துட்டேனே பாப்பா. யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சது தானே பாப்பா விட்டுட்டேன். என் குல விளக்கு இருக்குன்னு நினைக்கலையே பாப்பா. என்னோட சுயநலத்தினால வாழ்க்கையே வீணா போச்சே பாப்பா. நரகத்தை உருவாக்கியது இறைவன் அல்ல, சுயநலத்துடன் இருக்கும் மனிதன்.